இருந்து சிவகுமார். இன்றைக்கு நான் உங்களுக்கு எப்படி ஸ்பார்க்கிள் சூப் செய்கிறேன்னு காட்டித்தரேன். நீங்கள் அந்த ஸ்பார்க்கிள் சூப் செய்கிறது ஸ்பார்க்கிள் வேணும்னா கட்டாப்பல் உருளைக்கிழங்கு சீவுற இதால் மெஷினா சீவிட்டு அதை சின்ன சின்ன வெட்டிட்டு அந்த ஸ்பார்க்கிளை சலாட்டாவும் பாய்க்கலாம். அந்த ஸ்பார்க்கிள் தொகை மாதிரி நான் தண்ணியை அதில் என்ன மாதிரி சூப் செய்கிறேன்னு காட்டித்தரேன். பாருங்கள் எப்படி நான் ஸ்பார்க்கிள் சூப் செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஸ்பார்க்கிள் சூப்புக்கு தேவையான பொருட்கள் ஸ்பார்க்கிள் சித்திரவனம் அந்த பேசிக்காக கொஞ்சம் மா ஒரு கொஞ்சம் சீனி இந்த பட்டர் அதாவது ஏமன் பாசையில் புட்டர் சாணம் இது வந்து ஒரு லிட்டர் சாணம். இது வந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் 250 ரூபா மில்லி லிட்டரில் கொஞ்சம் சாணம் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது. இந்த சூப்பு என்ன தொகை பண்ணுறோன்னு பார்ப்போம். இந்த ஸ்பார்க்கிள் வந்து நான் சீவி வச்சிருக்கிறேன். இது வந்து ஊரில் பணங்களாக மாதிரி இருக்கும் இந்த ஸ்பார்க்கிள். இது இப்போ நான் சீவி வச்சுட்டேன். நீங்கள் இதால் இதை மெல்லிய சீவிதான் சீவணும். சீவி போட்டு இப்படி மெல்லிசாக சீவி தோல் எடுக்கணும். எடுத்து போட்டு இந்த பக்கத்து அடியை இப்படி வட்டி ஒரு சின்ன துண்டு வட்டி இறங்கிங்க. ஏன்னா ஒரு கிலோ ஸ்பார்க்கிள் எடுத்துருக்கிறேன். இந்த ஒரு கிலோ ஸ்பார்க்கிளுக்கு 10 லிட்டர் தண்ணி விட்டு தேய்ச்சிக்காம விட்டு கொதிக்க வைக்கணும். நீங்கள் ஸ்பார்க்கிள் பட்டதுக்கு முன்னே தண்ணியை அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்க. ஸ்பார்க்கிள் பட்டும்போது பக்கத்தில் தண்ணியை கொதி தண்டு பாத்திரம் வளர்த்து தண்ணியை கொதிக்க வைங்க. இப்போ இதுக்கு 2 லிட்டர் தண்ணி விட்டுருக்கிறேன். அதுக்கெல்லாம் ஒரு பாதி தேய்ச்சிக்காக போடுங்க. கொஞ்சம் அளவான உப்பு போடுங்க. பிறகு ஒரு தேக்கரண்டி சீனி போட்டால் அந்த கப்பு தண்ணி வராது. அதே சமயம் இன்னொரு பாத்திரம் எடுத்து பக்கத்தில் வைங்க. அது திரும்ப காட்டுற என்ன செய்கிறாங்க. இந்த தண்ணி கொதிக்க மாட்டேன். நீங்கள் அந்த ஸ்பார்க்கெலாம் வட்டுங்க. ஸ்பார்க்கெல்லாம் இப்படி கட்டுங்க. நீங்கள் இந்த ஸ்பார்க்கெல்லாம் செலாட்டும் செய்யலாம். செலாட்டு இருந்தால் இப்படி சிறை கவட்டி நல்ல வடிவாக இருக்கும். எனக்கு தண்ணி கொதிச்ச விரைக்கில் கொஞ்சம் பட்டர் போடுங்க. கொதிச்ச தண்ணிக்குள்ள இந்த ஸ்பார்க்கில் போடுறீங்க. கொதிச்ச தண்ணிக்கு இந்த ஸ்பார்க்கில் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொதிச்சிட்டுது. கொதித்த உடனே அந்த இதை எடுத்து அங்கால தள்ளி வச்சுடணும். திரும்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் ஊற விட வேணும். ஒரு 5-10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அப்புறம் வலையில் எடுக்க வேணும். அதே சமயத்தில் அதை சைட்டாக வச்சுட்டு நீங்கள் இன்னொரு டொப்பு எடுக்கிறீங்களோ அது பாத்திரம் எடுக்கிறீங்க. நீங்கள் வச்சுட்டு இப்போ வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் பட்டர் போடுறது. தொப்பை நல்லா சூடாகக்கூடாது. மெதுவாக இந்த பாத்திரத்தை மெதுவாக சூடாக்கி அதுக்குள்ளே பட்டரை போடுறீங்க. இப்படி கொஞ்சம் பட்டரை போடுறீங்க. நல்லா சூடாகினா இதை எரிஞ்சு போயிடும். பட்டரை போட்டுட்டு கொஞ்சம் பட்டர் கரைஞ்சி வந்த உடனே என்ன செய்றீங்க, எடுத்து வைத்த இந்த மாவை இதில் போடுறீங்க. மாவை போட்டுட்டு அந்த புட்டுக்கு வேறு மாதிரி புரிய வேறு மட்டும் என்ற கருகப்படக்கூடாது. அப்படியே வள்ளியாக இருக்கும். இப்போ அடுப்பை நிப்பாட்டுங்க. அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்படியே விடுங்க. இப்படியே விட்டுட்டு என்ன செய்யறீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஊற வச்சு பார்க்குற 5 நிமிஷத்தால் இதை வெளியில் எடுங்க. இதே ஃபுல்லாக நல்லா அவிய விடக்கூடாது. வெளியில் எடுத்துட்டு இப்போ இந்த பார்க்கல நீங்கள் டொமாட்டோ குரோயிட்டர்கள் போட்டு சலாட்டும் செய்யலாம். இதை சூப்புக்கும் பாவிக்கிறீங்க. ஸோ இப்போ என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் ஸோ இப்போ திரும்ப அடுப்பை போட்டுட்டு தான் இந்த தண்ணியை
கொதிச்ச தண்ணியை இதுக்கு விடுறீங்க. இதுக்கு எடுத்து நல்லா கலக்குறீங்க. நல்லா கலந்தால் அந்த தறி கொதிச்சு கிடையாது, நல்ல தடிப்பாக வரும். இதுல இன்னும் கொஞ்சம் உப்பு போடுங்க. ஏன்னா முதல்ல உப்பு போட்டது, கொஞ்சம் உப்பு போடுறீங்க. வேணுமெண்டா மிளகு போடலாம். மிளகு தூள் அது தேவையில்லை. இப்போ வரங்கிறது கொஞ்சம் கட்டிக்காக வரும். மாவு கரைச்சி போட்டு போடு. இப்போ இது கொதிச்சு வரையில நீங்கள் சாணம் போடலாம். இது வந்து அந்த அளவு கண்டில் நீங்கள் இப்போ 3 லிட்டர் அல்லது 5 லிட்டர் எடுத்தீங்கன்னா அந்த மாவை பட்டரோட சேர்த்து கொஞ்சம் சூடாகி போட்டு கொஞ்சம் நல்லா கலக்கினீங்கன்னா கொஞ்சம் புட்டு மாதிரி வந்தோம்னா அதுக்குலாம் அந்த பாத்திரம் காய்ச்சின தண்ணி அதுக்கு விட்டால் நல்ல தடிப்பாக வரும். தடிப்பாக வந்து நல்ல சூடாக வந்த உடனே நீங்கள் என்ன வரும் சாணம் சாணியாக விடுறீங்க. இது வந்து 250 மில்லி லிட்டரில் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிது. இது வெளிநாட்டில் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல. இந்த ஜெர்மன் சீஸில் வித்தியாவில் இருக்கிறாங்களே இது தெரியும். என்ன சூப்பர் ரெடி. இதில் நீங்கள் உங்களை தலைவா உப்பு மிளகு வெள்ளை மிளகு போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். வெள்ளை மிளகு தூள் அப்படின்னா நல்ல வெள்ளியாக இருக்கும். பார்க்கெல்லாம் அதுக்குள்ள போடுறோம். அந்த பாக்கள் சூப்பராக அந்த பாக்கள் கடைஞ்சி சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பாக்கள் போடாமல் சாப்பிட்டா தண்ணி மாதிரி இருக்கும். நான் பாக்கள் கழுவி விட நல்லா இருக்கும். இப்போ இந்த பாக்கள் நான் முதல் சொன்ன மாதிரி இப்போ பாக்கள் அப்படி அவிச்சு போட்டு இதுக்குல பப்ரிக்கா அந்த பப்ரிக்கா தக்காளி பழம் எசிக் ஒலிவன் ஆயில் கொஞ்சம் உள்ளி டேட் பேரம் போட்டு சலாட்டும் செய்யலாம். நீங்கள் போகிற வர சலாட்டுக்குலேயும் இது பாவிக்கலாம். இப்போ நேரம் போடுவோம். சரியான சிம்பிள் செய்யறது. இது வந்து உடம்புக்கு நல்லது, வயிற்றால போகாதான் நல்லது. வந்து பியர் பண்ற சாப்பாடு இது வந்து லைட்டாக உடம்புக்கு லைட்டாக இருக்கும். இந்த சூப்பு குடிச்சா இதுக்கு மிஞ்சி நீங்கள் அடுப்பை நிப்பாடி போடணும். கொதிக்கப்பட தேவையில்லை. இப்போ சூப்பு காய்ச்சி முடிஞ்சது. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். வரங்க சூப்பர் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து செல்லரில் விட்டு ஒரு கோப்பையில் விட்டு சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. கரிஞ்சிட்டு இப்போ வேணுமெண்டா இதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெக்கரேஷன் செய்யலாம். இது இப்படி இருக்கும். நல்லா வெள்ளையாக வடிவாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷன் பார்த்தா கொஞ்சம் ப்ரோயிட்டர் போட்டிங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் பேட்டு சில்லியும் போட்டிருக்கிறேன். போட்டுட்டு டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே இப்போ குடிச்சு பார்ப்போம். அப்படி இருக்கும் பார்த்து எவ்வளோ வடிவாக இருக்குது. இது நீங்கள் போயிட்டுல நல்ல ஈஸியாக செய்யலாம். என்ன உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் செய்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமைத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.